புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சியில் நேற்று நடைபெற இருந்து ஒத்திவைக்கப்பட்ட ஜல்லிக்கட்டு போட்டிகள் நாளை நடைபெற இருக்கின்றன. அதற்கான ஏற்பாடுகளும் நடைபெற்று வருகின்றன. விவரங்களை செய்தியாளர் முத்துப்பழம்பதி வழங்குகிறார். முத்துப்பழம்பதி, நேற்று நடக்க இருந்த போட்டி எதற்காக ஒத்திவைக்கப்பட்டது? தற்பொழுது ஏற்பாடுகள் எந்த அளவில் இருக்கு? பூங்குழலி, தமிழகத்திலே அதிக ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறும் மாவட்டமான புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சி கிராமத்தில் தமிழகத்தின் இந்த ஆண்டிற்கான முதல் ஜல்லிக்கட்டு போட்டி நேற்று நடைபெறுவதாக இருந்தது. அதற்கு முன்பாக கடந்த இரண்டாம் தேதி நடத்த திட்டமிடப்பட்டு அப்போதும் உரிய அனுமதி கிடைக்காததால் அந்த போய் கிராம மக்கள் ஏமாற்றம் அடைந்தாங்க. அதன் பின்பு 6ஆம் தேதி நடத்த அரசாணை வெளியிடப்பட்டும் அந்த உரிய பாதுகாப்பு விதிமுறைகளை பின்பற்றுவதில்லை என்று கூறி மாவட்ட நிர்வாகம் வந்து நேற்று போட்டி நடத்த அனுமதியை மறுத்தது. அதனால வந்து அவங்க போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அதன் பின்பு அங்கு வந்து வருவாய் கோட்டாட்சியர் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் நீங்க செய்யும் பட்சத்தில் அனுமதி தரணும்னு சொன்னாங்க. உடனடியாக நாங்க கிராம மக்கள் உரிய பாதுகாப்பு கேட்கற செஞ்சு கொடுத்தோம்னு சொன்னதன் அடிப்படையில் நாளை 8ஆம் தேதி ஜல்லிக்கட்டு போட்டி நடத்த வருவாய் கோட்டாட்சியர் முருகேசன் அனுமதி வழங்கினாரு. அதன் அடிப்படையில் இந்த ஆண்டிற்கான தமிழகத்தின் முதல் ஜல்லிக்கட்டு போட்டி நாளை புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சி கிராமத்துல மிக விமர்சையாகவும் உற்சாகத்தோடும் நடைபெற இருக்கு. இவங்க வெறும் பெட்ரூம் அளவு இடத்துல காளான் விவசாயம் செஞ்சு மாசத்துக்கு 50,000 சம்பாதிக்கிறாங்க. காளான் விவசாயம் கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப் உடனே டவுன்லோட் பண்ணுங்க. இப்ப அதற்கான முன்னேற்பாடு பணிகளை அந்த கிராம மக்கள் தீவிரமாக மேற்கொண்டு வர்றாங்க. குறிப்பாக அந்த மாவட்ட நிர்வாகம் கேட்டிருந்த 2 பேரிக்காடுகள் அமைக்கும் பணி, அதே போல மேடைகளை வாரிவாசல் மேல் உள்ள மேடைகளை சரி செய்யும் பணி, அது மட்டுமின்றி அந்த வீரர்கள் நிற்கக்கூடிய இடத்துல வந்து தென்னன்னார்கள் அமைக்கும் பணி, அந்த பள்ள மேடைகளை சரி செய்யும் பணி, அதே போல மாடுகள் வெளியேறும் கேலரி பகுதி வந்து ஏற்கனவே அதுல ஒரு குற்றம் சாட்டி நாங்க சரியா இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த கேலரி சரி செய்யும் பணியும் இப்ப தீவிரமாக ஈடுபட்டு வர்றாங்க. அது மட்டும் இல்லாமல் நேற்று வந்து அந்த ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டதற்கு முக்கிய காரணமாக கூறப்பட்டது ஆர்டிபிசிஆர் சோதனை. அதாவது அரசின் விதிமுறையின்படி அந்த களத்துல பங்கேற்கக்கூடிய மாடுபிடி வீரர்களும் கண்டிப்பா ஆர்டிபிசிஆர் பரிசோதனை மேற்கொண்டிருக்கணும். அதே போல காளைகளை கொண்டு வரக்கூடிய மாட்டின் உரிமையாளர்களும் ஆர்டிபிசிஆர் பரிசோதனை செஞ்சிருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு முக்கிய காரணமா காட்டிதான் அந்த போட்டியை வந்து ஒத்தி வச்சிருந்தாங்க. இந்நிலையில நேற்று மாலை முதலே அந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்கக்கூடிய மாடுபிடி வீரர்களுக்கும் சரி அந்த காளைகளின் உரிமையாளருக்கும் சரி ஆர்டிபிசிஆர் பரிசோதனை வந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இப்ப அந்த தச்சங்குறிச்சி கிராமத்தை பொறுத்த வரைக்கும் அங்கு அந்த போட்டியில பங்கேற்கக்கூடிய ஒரு 300 வீரர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த 300 வீரர்களுக்கும் வந்து ஆர்டிபிசிஆர் பரிசோதனையை சுகாதாரத்துறையினர் தனிக்குழு அமைத்து மேற்கொண்டு வர்றாங்க. இதன் முடிவுகள் வந்து இன்று மாலை அவங்க கையில சர்டிபிகேட்டாக கொடுக்க இருக்காங்க. அதே போல காளைகளின் உரிமையாளர்களுக்கு வந்து அந்தந்த பகுதிகளில் முகாம்கள் அமைத்து ஆர்டிபிசிஆர் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதற்கான பணிகளையும் சுகாதாரத்துறையினர் மேற்கொண்டு வர்றாங்க. இப்ப இந்த போட்டியை பொறுத்தவரையில் நாளைக்கு வந்து அதிகபட்சமாக 500-700 காளைகள் வரைக்கும் பங்கேற்க இருப்பதாகவும், ஏன்னா இப்ப ஆன்லைன்ல முன்பதிவு நடைபெற்று வருகிறது. ஆன்லைன் முறைப்படி 500-700 காளைகள் பங்கேற்கும் என்றும், மாடுபிடி வீரர்களை பொறுத்தவரையில 250-300 வீரர்கள் வரைக்கும் பங்கேற்பாங்க என்றும் மாவட்ட நிர்வாகம் தரப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா சுப்ரீம் கோர்ட்ல ஜல்லிக்கட்டு வழக்கு வந்து இந்த நிலுவையில் இருப்பதால உரிய விதிமுறைகளை பின்பற்றியும் பாதுகாப்பு பிரச்சனைகள் இல்லாதவாறும் இந்த போட்டியை நடத்த திட்டமிட்டு மாவட்ட நிர்வாகம் முனைப்போடு திட்டமிட்டு வர்றாங்க. தொடர்ந்து வந்து அங்க புதுக்கோட்டை வருவாய் கோட்டாட்சியர் முருகேசன் தலைமையிலான வருவாய்த்துறையினரும், அதே போல கால்நடைத்துறை உதவி இயக்குநர் சம்பத் தலைமையிலான கால்நடைத்துறையினரும், அது மட்டும் இல்லாமல் காவல்துறையினர், தீயணைப்பு துறையினர் உள்ளிட்ட அனைத்து துறையினருமே கண்காணிப்பு மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடு பணிகளை ஆய்வு செஞ்சு வர்றாங்க. இந்த ஒரு ஜல்லிக்கட்டு போட்டி வந்து முறையா நடத்தினாதான் பின்னாடி வந்து எந்த ஒரு சிக்கல் வராது. ஏன்னா தமிழகத்துல வந்து தமிழர்களின் வீரம் சார்ந்த பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டு விளையாட்டை வந்து எந்தவித பிரச்சனையும் இல்லாம காலங்காலமா நடந்து வருது போல இனி நடக்க வழிவகை செய்யணும் என்பதுதான் புதுக்கோட்டை மாவட்ட நிர்வாகத்தின் ஒரு நோக்கமா இருக்கு. அதன் அடிப்படையில் தான் கூடுதல் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மற்றும் அங்கு மேற்கொள்ளப்பட்டு பணிகளை வந்து அனைத்து துறை அதிகாரிகளும் ஆய்வு செஞ்சு வர்றாங்க. பொங்கலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி முத்துப்பழமதி. இவங்க வெறும் பெட்ரூம் அளவு இடத்துல காளான் விவசாயம் செஞ்சு மாசத்துக்கு 50,000 சம்பாதிக்கிறாங்க. காளான் விவசாயம் கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப் உடனே டவுன்லோட் பண்ணுங்க.